நாங்கு தக தகுந்தறி கிடதக தகதி நாங்கு தக தகுந்தறி கிடதக தகுந்த தகுந்தறி தகதம் தகுந்தறி தகதி நாங்கு தக தகுந்தறி கிடதக இந்த இடத்துல மாடுகள் கூடுதலா வளக்கணுமோ ஐயா நம்ம போல ஒரு நாலு பேர் வரையில மாடு வளர்க்கலாம் ஆ இப்ப மாடு மாடு வளர்க்கிறது மாடு வளர்க்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே என்னடா மாடு வளர்ப்பால நல்ல வருமானம் இருக்குது என்னடா இப்ப நாட்டு மாடை விட இந்த ஜேசி இனங்கள் நல்ல இதுகளை செய்ய இதண்டுது வருமானம் கொஞ்சம் நல்லா வருதுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த வகையில் நாங்கள் இப்போ என்னென்றால் நல்ல மாடு வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும் மற்றது நல்ல தோட்டம் செய்யணும் இப்படியெல்லாம் எங்கள்கிட்ட கஷ்டப்பட்டு நாங்கள் செய்யணும் அப்படியான இடத்துல இருந்தால்தான் நாங்கள் முன்னுக்கு வரலாம் நீங்கள் அனைவரும் மாடுகள் வளர்க்குறீங்களோ ஓ நான் வந்து என்னுடைய தொழில் ஐயா ஆ ஆரம்ப தொழில் தேயிலை வியாபாரம் ஆ தேயிலை வியாபாரம் அப்போ எங்க அங்க மலைநாடு கண்டியில இருந்து எடுத்து வந்து வியாபாரம் செய்தா 74 ஆண்டுல இருந்து 83 ஆண்டு வரையிலும் அதை மெயினாக ஓ பா கண்டியில கண்டிக்கும் சேர்ந்து கண்டிக்கு போறது கண்டியில என்னதுல போறீங்க ட்ரெயின்ல மேல் ட்ரெயின்ல போய் அங்க இருந்து உடனே எடுத்துட்டு வரதால நின்று எடுத்து போட்டா அங்க டிரான்ஸ்போர்ட் லோரியல் ஒண்ணு ஆ லோரியல் ஒண்ணு தருவா அப்ப குறுக்குத தொகையா செய்தீங்களா இல்ல சிலரியா செய்தீங்க அளவாக உங்க பேக்கிங் செய்து கொடுத்து கொண்டு வந்து இங்க பேக்கிங் செய்து அத அப்ப வந்து விக்கிறது அதுக்கடி தேவைப்படுற மட்டும் இல்ல அதால வந்து இந்த சக்கர நோய் அந்த நோய் இந்த நோய் அதுதான் கூட எல்லாரும் நித்தம் பாவிக்கிற வேண்டிய வகையில தான் ஆரம்பிச்சாங்க அதுவும் 500 காசு வேண்டதுக்கு எத்தனையோ பேர்கிட்ட போய் கெஞ்சி மன்றா அப்ப என்னடா அந்த நேரம் கொஞ்சம் எங்களுக்கு வசதி இல்லத்தானே அப்ப 4 பேர்கிட்ட போய் கேட்டு வாங்கித்தான் அதை செய்ய வேண்டும் அதுல லாபம் இல்லை லாபம் இருக்குது இல்லையண்டு இல்ல ஆனால் அந்த நேரத்துல நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கும் ஏன் வித்தியாசம் கிடையாது நீங்க இப்ப நான் எல்லாம் அந்த நேரம் படிக்க கூட மேசன் வேலைக்கு போய் தான் படிச்சறாங்க இல்ல அப்படி கஷ்டப்பட்டு தான் நாங்க வளர்ந்தாங்க நாங்களும் அப்படி தான் ஐயா கோயில வியாபாரம் வீட்ல மூணு குடில் இருந்தது குடிலன்னா அந்த கோயில வைக்கிறது அப்ப அது இல்ல ஈரல் நெருப்பு சூடா இருக்க கூட ஈர சாக்க போட்டுட்டு அதுல நின்று ஆவுப்பா தொங்க போடுறது ஓ மூட்டுறது பிறகு காஞ்ச உடனே அடுத்த கோயில ஆயத்தம் ஆயிருக்கு ஓ ஆயிரம் நிலத்துல விரிச்சு போட்டு உடனே மேல தூக்கின கோயில் எல்லாம் விட்டு வெளியில கொண்டுறணும் வெளியில கொண்டுறோம் பலதா போடுமோ ஓமோ அது வட்டமாக போய் குடிலண்டு சொல்றது சரி 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 வட்டமாக கட்டி ஓ ஓ மேலுக்கு 15 போட்டு வச்சிருக்கலாம் அதுக்கு கடும் மேல ஓ அதுல மேல தொங்க போட்டுட்டு பச்சை போக இல்லையா கீழுக்கு வட்டமாக தேங்காய் மட்டை தேங்காய் மட்டை அதுகளை அடுக்கி மேல இந்த பனை ஊமல் கொஞ்சம் பரவி அதுக்கு பிறகு நெருப்பு வச்சா அது எரிய மாட்டது புகஞ்சு கொண்டே போகும் புகஞ்சு கொண்டிருக்கும் எரியாது எரியாது கட்டாயம் புகை ஏத்தி ஆகணும் அப்ப சின்ன வயதுல உங்களோட புயல கண்டுகள் அதோட இதண்டி இருக்கிறீங்க இன்னொரு பிரச்சனை நடக்குது இந்த புயலியை வந்து இப்ப சில பேர் இந்த புயலியை சுத்தி ஆடிய பாய்கிற அந்த அந்த பக்கம் சில பேர்ட்ட இருந்திருக்கும் அந்த பக்கம் இருந்திருக்கும் யாருக்கும் தெரியாமல் அப்படி குடிப்போம் வழக்கம் இருந்திருக்கும் அப்படியே முஸ்பாதி இருந்தது நீங்கள நமக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரவே குறைவா அந்த அந்த யோசனை வரை இல்லை நான் படிச்சு முடிச்ச கையோடு கேகால கால மட்டக்களப்பு கடையில சிப்பந்தியா வேலை செய்ய கடையில போய் நின்றுக்கிறீங்களே அங்க கொஞ்சம் கடன் கட்டுப்பாடுகள் தான் ஓ அங்க வெளிக்கிட விட மாட்டாங்களா அங்கால போவாத இங்கால போவாத அங்க போவாத இங்க போவாதன்னு ஒரே இடத்துலயே நிப்பாட்டி இருப்பாங்க அப்படி இருந்து போட்டு கடைசியாக ரத்தோட்டை தென்ன இங்க கண்டி மாவட்டம் ரத்தோட்டை அந்த கடையில இருந்தபடியாத்தான் எனக்கு தேயிலை வியாபாரம் செய்ய வேணுமென்ற ஆர்வம் வந்தது ஓ இல்ல இல்ல உண்டை பார்த்து நாங்கள் முன்னேற ஆசை வாரது இயல்பு தானே என்ன அப்ப நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீர்கள் நான் ஒரு கால முன்னுக்கு வரணும் ரெண்டு யோசிச்சு செய்திருக்கிறீர்கள் நல்ல விஷயம் ஐயா நல்ல விஷயம் கட்டாயம் சைக்கிள் ஓடத்தான் வேணும் இப்ப எவ்வளவுதான் சைக்கிள் இல்லை எல்லாரும் மோட்டர் சைக்கிள் அதுதானே இந்த
ஆதார வைத்திய சாலையில மற்ற நாலு பேரும் அதுகளெல்லாம் நான் அவ கூட பிரசவத்துக்கும் சாய்கில் ஏற்றி கொண்டு தான் ஆஸ்பத்திரியில விட்டேன். கெட்டிக்காரன் ஐயா, கெட்டிக்காரன் ஐயா, கெட்டிக்காரன் என்னென்றால் அது அது ஒரு அது மறக்க முடியாத ஒரு இது என்ன சைக்கிள்ல கொண்டு தானுங்க பிள்ளைகளுமே சுகப்பிரசம். அது என்னென்றால் ஐயா அதில் ரெண்டு விஷயம் இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் ஒரு ஒரு கெட்பகுதியாக இருந்தால் ஒரு மூன்று மாதத்துக்கு பிறகு நல்லா வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும், வேலை செய்தால் சுகப்பிரசம் கிடைக்கும். இப்போ எல்லாருக்கும் சீசர்றாங்க. அது என்ன காரணம் உண்டு சொல்லுங்க பாப்போம். அதில் ஒரு அசைய மாட்டினம், இருந்த இடத்துல சாப்பாடு வேணும், நடக்க மாட்டினம், ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். அப்ப இதுகளால தான் இந்த பிரச்சனை பாருது. அந்த காலத்துல ஒருதருக்கும் சீசர் இல்ல, எல்லாரும் சுகப்பிரசவம் தான். அப்ப நீங்க இந்த மாதிரி பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த சைக்கிள்ல கொண்டு வருகிறார் உங்களுக்கு ஒரு அது ஒரு ஒரு கெட்டித்தனம் தான், அது ஒரு சாதனை தான் சொல்லணும். அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த இது பாருங்க. அதே மாதிரி எங்களோட இவவும் வந்து ஒரு கொஞ்சம் வசதியான குடும்பத்தில இருந்தவ, நல்ல வசதியா இருந்தவ, தாவக்கம் கண்டியில கடை வச்சிருந்த வசதியா குடும்பத்துல வாழ்ந்தாலும் கால ஓட்டத்திலேயே எங்கட நிலைக்கு மாறி விட்டோம். ஓராண்டுலயே அந்த வீடு பக்கத்தை முன்னு தெரியுது கொடுத்தனமே தனி கொடுத்தா வந்துருக்கோம். நல்ல விஷயமா, ஒரு வருஷத்தோடு எங்களுக்கு கட்டி தந்த வீட்டோட விட வந்து விட்டோம். நான் இந்த பசுமாடு வளர்க்க ஒழிக்கிட்டேன். நான் அந்த கடலை பருப்பு மிக்சர் கச்சா நல்வா எள்ளிணிப்பு எல்லாம் செய்து என்னோட 12 பிள்ளைகள் வேலை செய்த நீங்கள் அது அந்த பக்கத்துலயுமே அதான ஐயா என்னென்றால் ஒரு ஒரு மனுஷனுக்கு நல்ல சிந்தனை இருக்கணும். ஒரு இப்போ நீங்கள் ஒரு 12 பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறீங்களே, அது ஒரு சந்தோஷமான விஷயம். இதில் இது அப்போ டிஆர்ஓன்னு சொல்கிறோம். ஓ டிஆர்ஓன்னு சொல்கிறதா, ஊரவர் தான் பெருத்துறை டிஆர்ஓவாக இருந்தேன். அவர் ஊரை ஒரு கூட்டத்தில் பாராட்டினார். எங்களோட ஊரில் ஒரு சிறுகாய் தொழிலே ஒருத்தர் ஆரம்பித்ததும் மிகவும் வரவேற்கக்கூடிய தரம் 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 தரமான வேலை. இப்போ இல்லை அதான் நல்ல சிந்தனையோடு வாழ்ந்தால் எப்பவும் நல்லது கிடைக்கும், நல்லது அதில் இந்த மாற்றமும் கிடையாது. அப்போ கார் இருக்குன்னு சொன்னீங்க, காரில் படத்துக்கு போயிருப்பீங்களே. அந்த அளவுக்கு எல்லாம் நாங்கள் பெருசா எங்கட தொழிலுக்கு தேவைக்கு மட்டும் அதை பயன்படுத்தும், மற்ற தேவைகளுக்கு இல்லை. அப்படி எல்லாம் நாங்கள் சாதாரண வாழ்வுங்க. மற்றது எங்கட புள்ளியாளர்கள் பேரும் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வித்தியாசங்கள், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இடைவெளி. அதால எங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் பெருசா பெருசா இதண்டே இல்லை. என்னடா பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணுமே. படித்த காலத்தில் நண்பர்களோட கூடி கந்தவன கோயில் வீதியில இருந்து பொழுதுபட்ட நேரத்தில் சிறிது நேரம் கதைப்போம். எல்லாரும் கூடி நின்று கதைக்கிறது அது 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 ஒரு சந்தோஷம் ஐயா. என்னென்னா ஒரு ஆலமரத்துக்கு கீழே, அல்லது ஒரு அரசமரத்துக்கு கீழே, அல்லது ஒரு மடத்துக்கு கீழே இப்படி இருந்து கதைக்கிற போது அது நாலு பேரும் நாலு விஷயங்களை சொல்லுவாங்க. அப்ப நல்லதும் வரும் கெட்டதும் வரும், ஆனால் அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்குதான். அதுல சில பேர் இருக்கிறவங்க கதைகளை பேசுற இருக்கிறோம். அவை வந்தா எங்களை சொல்லி தம்பியாவை நீங்க இதுல ஏற அவங்க கூட தானே கதைக்க போறாங்க. இல்ல இல்ல அவங்க நல்ல பிள்ளைகள். ஏனென்றால்
அந்த நீங்களும் எங்களை போல கெட்டுறாதே கூடா என்று சொல்றதுக்கு சொல்லாம சொல்லிக்கிறாங்க. தரமான வேல வாழ்க்கை போனது அப்படி அந்த நண்பர்கள் தானுங்க என்னுடைய திருமணத்தையும் முடிச்சாது. அதான் அதான் சொல்லுவேன், உயிர் காப்பான் தோழன் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. இல்ல என்ன இருந்தாலும் நாங்கள் பாருங்க எங்களோட உறவுகள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் யார் இருந்தாலும் அந்த எங்களுடைய துன்பங்களை ஓ எங்களுடைய துன்பங்களை எங்களுடைய துயரங்களை எல்லாத்தையும் நாங்கள் சரியான முறையில் அல்லது எங்களுக்கு ஒரு காதல் இருந்தாலும் சரி எல்லாம் கொண்டு எங்க நண்பர்கிட்ட தான் கொட்டுறது. அவன் தான் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவான், மஜாடே நீ இப்படி செய்யணும், மஜா நீ இப்படி செய்யணும், இப்படி செய்தா சரி நீ இல்லையண்டா சொல்லு மஜான், நாங்கள் நாலு பேரும் வாரம் தூக்கி கொண்டு போறோம் தூக்கி தாரவடா ரெண்டு சொல்ற ஆக்களும் இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்துக்கு என்னண்டானா அவ வைவுடைய தமியந்தானுங்க நண்பர்மாரோட கதைச்சு முடிவு செய்யுங்க எடுத்த உடனே சொன்ன வார்த்தை பெற்றாரின் சம்மதம் முதல் குறவு வேணும் கட்டாயம் கட்டாயமா. அதுக்கப்புறம் அவையத்தை ஆசீர்வாதத்தோடு தான் நான் இந்த முடிவையும் எடுப்பேன். ஓ அவையோட சம்மதத்தோடு தான் நான் கல்யாணம் செய்வேன், இல்லைன்னா கல்யாணம் வேண்டாம். ஐயா அம்மாவோட நெருங்கி பழகக்கூடிய ஒருவர் இவ்வளவுன்ற பெற்றாரோடும் பழக்கம் எங்களுடைய ஐயா அம்மாவோடும் பழக்கம் பழக்கமா. இப்போ நான் இவைக்கு சொன்னேன் அந்த வயது போன ஐயாவை நீங்க பிடிச்சா அவர் வந்தா தான் எங்களை திருப்தி படுத்து. ஓ என்னடா எல்லாரும் இப்ப இப்ப வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் என்றாலும் இப்ப நீங்கள் முதல் முதல் இப்ப ஏதோ ஒரு விஷயம் என்றாலும் முதல் முதல் அப்பாட்ட சொல்றதுக்கு முதல் அம்மாட்ட தான் சொல்லிடுறது சொல்றது அம்மா தான் அதுக்கு ஒரு தீர்வு. சரி தவிர டேய் இப்படி செய்யடா இல்லையண்டா இப்படி செய்யடா கொப்பர் பேசுவாரடா விடைய கொப்பர் இன்னைக்கு நெருப்படுக்க போறாரடா ரெண்டு ஒரு பிரச்சனையே சொல்றது அம்மா தான். அப்ப அதுக்கு என்னென்ன வழியில எப்படி எப்படி போனால் இதை செய்யலாம் ஒரு சிந்தனை கூட அந்த நேரம் இருந்திருக்கு. அதனால அப்படியே நான் 74 ஆரம்பிச்ச நானுங்கோ இந்த தேயில வியாபாரம் 500 காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு ஒரு தடவை அந்த நேரம் அது பெரிய கஷ்டம் தான். இல்ல 500 காசு 74 ஒரு பெரிய காசு வீட்டுல போய் அம்மாவுக்கு சொன்னேன் இப்படி இப்படி நான் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டுட்டேன் ஒரு தினம் தாராங்களே. அதுக்கப்புறம் அம்மா ஐயாட்ட சொல்லி இருக்கிறார் மகன் இப்படி சொல்றாரு ஓடுதுக்கிறான் இப்படி காசு கொடுத்துறா ஏதோ ஒன்று செய்யுங்க. அதே பிறகுதான் ஐயா சொன்னார் நான் போயில கொடுத்த காசு ஒரு கடையில வர கிடக்கு வந்தா கொண்டு போடா அதை போய் வேண்டேன். அதுக்காக நான் கேகாலை வரையிலும் பொல்காவலைக்கு ரயிலில் போய் அதில் இருந்து கேகாலைக்கு பஸ் எடுத்து போய் கேகாலேருந்து இன்னொரு ஒட்டியாந்தோட்டம் பஸ்ஸில் போய் அந்த சின்ன ஒரு சின்ன கிராமம் உங்காது. அப்போ அப்போ என்னென்றால் ஐயா இப்போ இப்போ சரி இப்போ நான் அந்த நேரத்தில் உண்மையில் இந்த பாச பிரச்சனை ஒன்று இருந்ததில்லை. அப்போ பாச பிரச்சனைக்குள்ளே நீங்கள் அப்படி போயிருக்கிறீங்கன்னா சிங்கள உங்களுக்கு தெரியுமோ அந்த நேரம் தெரியாது. கடையில் அந்த ஊரில் ஒரு வருஷம் கடையில் இருந்து கடையில் ரைட் ரைட் அங்கே 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 அதில் ஒரு வெற்றி இருக்கு என்னன்னு சொன்னா நான் அந்த தமிழ் சிங்கள ஆசான் புத்தகத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் எனக்குள்ளேயே படிச்சு முகவரிய ஒரு பெயர் ஒரு பஸ்ஸில் போகிற இடத்தை இதெல்லாம் அறிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை என்ற கையில் கிடைச்சிட்டுது. இதுக்குத்தான் ஐயா அவர் பாடி சொல்கிற கேளுங்கோ ஒரு என் ஃப்ரெண்ட் தான். அப்போ அவன்கிட்ட போய் கேட்டேன் மச்சான் இது ஒரு ஏதோ ஒன்றுக்கு கேட்டுறான் அவன் ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லி தந்துட்டான். அப்படிதான் நானும் காண்டே கேலையில் போய் இருக்கேன் பக்கத்து சங்க கடையில் இருக்கிற சிங்கள பொடிகள் வந்து கடைக்கு வந்து என்ன வந்தா முதல்ல இப்படித்தான் கேளு. ஐயோ அது முதல்ல எங்களுக்கு தெரியாதானே அப்படியெல்லாம் கேட்டு போடா. இந்த நிதி என்ற ஒன்று இப்போ அதாவது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருந்திருக்குது ஒரு ஒரு காசை சேர்க்கிறாரும் நாலு பேரோட நாலு விதம் நல்ல விதமாக கதைச்சா தான் காசு சேர்க்கலாம். போய் இங்கே ஒன்றாடா வகா என்ன தருவானே அப்போ நல்லபடியாக கதைச்சு இங்கே ஒன்று வாடாப்பா காசுண்டு அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தபடியே தான் அவங்க தள்ளி விட்டாங்க. போனால் அவன் பாங்கு தம்பி உட்காருங்க என்ன விஷயம் வந்து கேப்பினா கேப்பினம் சில அது பேரை கண்டா தம்பி நாங்கள் அதெல்லாம் அதெல்லாம் கொடுக்குறேன் எல்லாம் கொடுக்குறேன் இல்லைங்க போக முடியும் இல்லை உண்மைதான் அதுக்கு ஒரு அதுக்கு அதுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு மோ செல்வாக்குன்னு சொல்லுவாங்க கட்டாயம் கட்டாயம். இப்போ ஒரு தன ஒரு தன் ஒன்றும் இல்லாமல் போய் கேட்டால் உடனே கொடுப்பாங்க அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மோ செல்வாக்கு இருக்கு. எனக்கு 4 பொம்பளை பிள்ளைகளும் ஐயா வீடு வாசல் இல்லாமலே கரை சேர்த்துருக்குறேன் விரும்பினாலும் அந்த நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி கொடுக்கணும் ஒரு பக்கத்துல செய்திருக்கிறீங்க. ரெண்டு பேருக்கும் நாங்கள் நேரடியா பேசித்தான் செய்தது முடிச்சு வச்சது. ஆனா 4 பேர்ல 3 பேரும் வெளிநாடுகள் போயிட்டினா ஒரு நாள் கண்டி மாவட்டத்தில் இருந்தபடியா இதற்கும் இந்த வீடு கொடுக்க வேண்டிய பிரச்சனை இருக்கிறதா சீதா பணம் கொடுத்தனா வீடு கொடுக்க வேண்டிய இல்ல இப்ப என்ன நடக்க தெரியுமோ அப்போ
நகை கொண்டா வீடு கொண்டா தேவைகரும் மோட்ட ஜெயிலும் கொண்டா பணத்தையும் கொடுத்தா வீடு வாசல் உண்டு காணி பூமி உண்டும் கொடுக்கல நான் கொஞ்சம் காணி வேண்டி வச்சிருந்தேன் பொம்பளை பிள்ளை நாலு பேர் ரெண்டு போட்டு ஒரு பத்து பன்னெண்டு பேர் காணிய எங்க வாங்கினீங்க இங்க ஊருக்குள்ளேயே வேண்டி அந்த கொஞ்சம் விலை குறைவா வாங்கியிருப்பீங்க நாற்பதாயிரம் படி ஒரு பரப்பு வேணாயா இன்றைக்கு சராசரி அஞ்சு லட்சம் ரூபா பாத்தீங்களா இப்ப அதாவது வந்து அது ஒரு மனுஷனுடைய முன் யோசனை தான் முக்கியம் அந்த நேரம் இருக்கிற காசை நல்ல இடத்துல பயன்படுத்திக்கிறது இன்றைக்கு ஒரு நல்ல பெருமதியா இருக்கல்லோ அப்போ அதில் இப்போ ஒரு மகனுக்கு ஒரு வெள்ளை பிறப்பு வெளியே கொடுத்துட்டேன் ஒரு மகளுக்கு மூன்று பிறப்பு அதில் கொடுத்துருக்கேன் நல்ல விஷயம் நல்ல விஷயம் அதெல்லாம் செய்து போட்டேன் எனக்கு நான் இப்போ இந்த பால் மாடு வளர்த்து உண்மையில் எல்லாரும் லாபத்துக்காக வளர்க்குறது இப்போ நான் இப்படி அழிய விடுற இல்லைங்க நான் வீட்டை வந்து இப்போ நீங்கள் நேரை பார்க்கலாம் அங்கே முன்னு தெரியும் எல்லாம் கட்டித்தான் வளர்க்குறாங்க இருபத்தி நாலு மந்தியாகவும் கட்டில தான் இருக்கலாம் இப்போ அது ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கு ஐயா ஒன்று வந்து நல்ல இடங்கள் அதாவது வந்து எங்கள் இடத்துல எல்லாம் அவரளவு பரவாயில்லை விட்டால் மேய்ச்சலுக்கு போய் வரும் இங்கே அது ஆனால் இங்கே மேய்ச்சல் இல்லையல்லோ தனிப்பட்ட வேண்டிய அப்போ அப்படிங்க எங்கள் முத்தத்தில் எத்தனை வாழை மரத்தை முடிச்சு விட்டுருக்கோம் அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ நீங்கள் இந்த மாடை வளர்க்குறதுக்கு அந்த மாட்டுக்கு தேவையான புல் வெட்டுக்கணும் போடணும் அந்த மாட்டை சரியாக பராமரிக்கணும் பழக்கி வச்சுக்கிறாங்க வேப்பிலையாக இருக்கட்டும் ஜாவாரியாக இருக்கட்டும் பூவரசாக இருக்கட்டும் எல்லா வகையான சீமைக்கிழி வைப்பில் இப்பில் எல்லாம் சாப்பிடும் எல்லாம் சாப்பிடும் ஓஹோ வைக்கலும் அங்கே போர் வச்சிருக்கிறேன் வைக்கல் இப்போ வைக்கல தான் அவசர தேவை அவசர எதுக்கு அதை கொடுக்குறது மற்றும்படி மற்றதுல எல்லாம் மற்றெல்லாம் போய் போய் வெட்டி கொண்டு வரணுங்களா ஓ நான் மரத்தில் இந்த சமயத்துக்கு ஏறி கோம்புகள் ஏறி வெட்டிடுவேன் அம்மாளே நான் எனக்கு நீங்கள் சொல்ல பெரிய சந்தோஷமாக கிடக்கு இன்றைக்கும் நான் மரத்தில் ஏற மாட்டேன் வேறு நான் தான் இவர் வேறும் அஞ்சாறு மாங்காய் மரத்தில் ஏறி பிடுங்கி போட்டு வேண்டிய மருமன் கனடாவில் இந்த கதைச்சவர் வயது போன காலத்தையும் மரத்தில் இல்லாமல் அந்த ஏறி விழுந்து விழுந்தா கால் கையெல்லாம் உடஞ்சலை ஓடும் இல்லாமல் நான் சேஃப் ஏணி வச்சு போட்டு கெட்டு வழியாக மிதிச்சு அடிவாக ஏறித்தான் பாதுகாப்பாக பிடுங்கினான் அப்படி இப்போ பிள்ளைகள் ரெண்டு பேரை உரப்பையை எப்படியும் கொண்டு போட்டு மேலே பிடுங்கி மேலே 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 இருந்து போடுறது ஏண்டா அந்த நிலத்தில் போட்டால் நிலத்தில் போட்டால் பழதா போடும் வந்து இடிபட்டு பழதா போடுமோ கம்பியில் வளையம் செய்து கீழுக்கு நெட் கட்டி வச்சிருக்கோம் இல்லாதபடி ஆஞ்சு மேலே இருந்து உரப்பையில் போடுவேன் இல்லாட்டிக்கு ஒரு கயிற்றில் ஒரு பாக்கியை கட்டி கொண்டு போய் அதுக்கு போட்டுட்டு கயிற்று மூலம் இறக்கி விடுவேன் பல மாதிரியும் செய்வோமுங்கோ இந்த இருக்கிற வளவிலேயே தென்னம்பிள்ளையெல்லாம் நட்டபடியா ஆறு பரப்பு காணி சுற்றி வர தென்னம்பிள்ளை வச்சபடியா எனக்கு தேங்காய் பஞ்சம் ஐயோ இப்போ தேங்காயின் விலை ஐநாயிரம் போயிடும் ஆமாள் இப்போ என்னென்னா நீங்கள் அந்த அதான் ஓரளவு முன் யோசனையாக நடந்தபடியா கொஞ்சம் ஏதோ சிக்கல் இல்லாமல் இருக்கிறீங்க மரம் நடுகையில் ஒரு நாட்டம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் இப்போ இப்போ அதாவது வந்து மரந்தான் ஐயா இப்போ எங்களுக்கு தேவை நான் பன்னிக்கிடம் பேந்து போய்க்க இந்த முத்தத்தில் ஒரு வேம்பு நிக்கே இல்லை பேந்து வந்து வரைக்கும் ஒன்று நின்றாது நல்ல நேர்த்தியாக வளர்ந்து நின்றுது ஒரு இருபது வருஷம் கடந்துட்டுதுங்கோ இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு விட்டுட்டேன் இப்போ அடுத்த மூலையில அப்படி ஒரு வேம்பு அதே நேர்த்தியில வந்து நீக்கி தந்த அதில் அந்த தென்னம்பிள்ளை வேம்பு இப்போ மாடு குளியல் வட்டி இப்போ இதாக இருக்குது அதுவும் அடியில் இருந்து ஒரு பத்தடி வரையில ஒரே நேர்த்தியாக அது தெய்வ செயல்பாங்க ஓ இல்லை 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 நீங்கள் அதாவது அந்த மற்றது என்னென்னு சொன்னால் நான் எனக்கு பணம் வரணும்னு சொல்லி நான் வீட்டுக்கு கிடந்தால் பணம் வராது கிடையாது எங்களால் முயற்சியில் தான் பணத்தை போகிறோம் மற்றது நீங்கள் நல்ல முயற்சியாக தான் செய்திருக்கிறீங்க பட்டுட்டன் பாருங்க நாற்பத்தெட்டு தேயிலை பக்கெட்டை தனி ஒரு கையால் ஒட்டி கொண்டு போய் அங்கேயத்துக்கு விற்கிறதுக்கு ரெண்டுருவாக்கு கொடுக்க அவை ரெண்டுருவா நாற்பது வருஷத்துக்கு விற்பினான் அவைக்கு நாற்பது கிடைக்கும் எனக்கு நான் எனக்கு ஒரு நூறுரூவாக்கு பத்து ரூபா கிடைச்சா போதுமானது வியாபாரம் செய்தால் நூறுரூவா காசு கிடைக்கும் வந்து சேரும் இல்லை இல்லை அதுதான் ஒரு 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 விஷயத்தை செய்கிற போது நாங்கள் லாபம் இருக்கணும் ஆனால் ஓரளவு எங்களுக்கு காணும் ரெண்டு அந்த போதுமன்ற மனமே ஃபோன் செய்ய மருந்துன்னு சொல்லுவாங்க நீங்கள் நான் அந்த அரஸ்டோ ஸ்வீட் சோமனி இருந்த முத்திரை சந்தியில் அப்போ பர்த்டேயில் இந்த பொலிண்டேருந்து அங்கே போனால் அறுபத்தஞ்சு சதம் பஸ்ஸுக்கு மா அறுபத்தஞ்சு அந்த போக வர ஒரு ரூபா முப்பது வருஷம் இருபத்தஞ்சி பாக்கெட் எடுத்து வந்து கொடுத்தா ஆறு ரூபா இருபத்தஞ்சியம் இருபத்தஞ்சியம் வச்சு கொடுத்தா ஆறு ரூபா இருபத்தஞ்சியம் கிடைக்கும் பஸ் காசு ஒரு ரூபா முப்பது வருஷம் போக நான் படிக்கிற காலத்துல ஐம்பது சதம் ஒரு ஒரு ரதப்பான் ஒரு ரதப்பான் ஐம்பது சதம் நான் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு ஓடி வந்து வீட்டை சாப்பாடு சரியா இல்லையண்டா ஐம்பது சதம் அம்மா தருவா ஓடி போய் வாங்கினு வந்து சாப்பிட்டு பள்ளிக்கு ஓடுறது அதே மாதிரி ஒரு ஐம்பது சதம் அந்த நல்ல பெருமதி அது இப்போ ஐநூறுரூவா காசை விட பெருமதி ஐம்பது சதம் ஓம்மா அப்படி இந்த நாங்கள் இதால் தான் எங்களுக்கு அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் நான்
படம் பார்க்க போனதே எங்களுடைய ஒரு சித்தப்பேர் தான் திருமணம் செய்து போட்டு வந்து கூட்டின்னு வரா போவோம். அப்ப என்ன படம் பார்த்தீர்கள்? விஜயபுரி வீரன் பார்த்தோம். விஜயபுரி வீரன் ஆனந்த் என்ன நல்ல அவர் ஃபேமஸ் அப்புறம் வரை வரையில நல்ல கண்டியால் அது நல்ல நல்ல நல்லா சொன்னாங்க. ஓ இல்ல இல்ல நல்லா செய்த நல்லா செய்த நானும் பார்த்து வாங்க. இப்ப லட்சுமி தியேட்டர் இலங்கை வங்கியா மாறிட்டு இப்ப அதுல நெல்லியடியிலோ நெல்லியடியோ நெல்லியடியில ரெண்டு தியேட்டர் இருந்தது. ஒன்று மகாத்மா கல்யாணம் பரிசு போய் பார்த்தோம். அதுவும் நான் கடையில வேலை செய்யக்குள்ள கடை முதலாளி சொன்னார் அக்கம் பக்கத்து பொடி அங்க எல்லாம் அதெல்லாம் தமிழ் பொடி யாரும் போறாங்க நீங்க போட்டு வராங்க நீங்க அவையோட சேர்ந்து போனது போய் கல்யாண பரிசு படம் நல்ல படம் நல்ல படம் படம் கந்ததட்டிக்கு போயிட்டு சூரம்பூருக்கு போறோம்ட்டு வீட்டை சொல்லி போட்டு படத்துக்கு நல்ல படம் அதுவும் நல்ல படம் அருமையான படம் அருமையான படம். அப்படியே ஒரு சில சில படங்களை பார்த்தோம். திருவோணமலையில இருந்த காலத்திலாம் இந்த திருவிளையாடல இருந்து கந்தங்கருண சரசிவசோதம் படங்கள் எல்லாம் வரிசையா வந்து மற்றது அநேகமா சுவாயின் படங்கள் பார்க்கலாம். அந்த கிருஷ்ணர் வேடத்துல இன்றி ராம வர்ற போது இந்த தியேட்டர்களுக்கு தியேட்டருக்கே இருந்து ஐயோ கடவுளையே கும்பிட்டாக்கள் இருக்கணும் அப்படியான ஒரு நல்ல அம்சம் பொருந்திய ஒரு தோட்டம். நான் சிவாயின் படம் நிறைய பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒரு குறிக்கோள் என்னென்றால் நல்ல கொள்கையா கொண்டு போன படங்கள் இருக்குது. பாட்டுகளும் அப்படிதான் நல்ல பிள்ளைகளை நம்ம என்ற மாதிரி நல்ல நல்ல இது இருக்குது. சிவாயின்ற நடிப்பு திறமை மற்றது அவற்ற படங்கள்ல நல்ல நல்ல படம் எல்லாம் நல்ல பாட்டு ஓ நல்ல படங்கள் நல்ல படம் மகளை பார்த்து குலமகள் நல்ல படங்கள் பார்த்துக்கிறீங்களா? பிற்காலத்தில் திருவோணமே இருந்தால் அங்கே இல்லை அப்படியிலும் படம் பார்க்குறதுல ஆர்வம். ஓ இல்லை 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 முதலாளி மேல சொல்லி ஓடர் கிழமையில் ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் போங்க போங்க படத்துக்கு போங்க படத்துக்கு போங்க. அப்போ மற்றதுகள் விழுக்குங்க போகமாட்டு அப்படியே கூடி கொண்டு போவேன் அப்படி இருக்கும். அப்புறம் தேயில பய கோல்வெனவுக்கு நான் காண்டிக்கு மாத்தலைக்கு போனால் அங்கே கடையில் இருக்கிற மனைக்கு சொல்லுவேன் உங்களோட முதலாளி நல்ல மாதிரி நீங்க கேட்டா விட்டுடுவேன் விட்டுடுவேன் தண்ணியை கூட்டிட்டு நானும் ஒரு படம் பார்த்துடுவேன். அந்த 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 பக்கத்துல இருக்கிறவங்க இங்கேந்து போன கால நித்துறது உங்குவேன் உதவி வேணும் நடக்கிற முறையை பொறுத்து அந்த முதலாளியும் வந்து ஒரு அருமையான காலமாயிட்டு நாம் பஸ்ஸால் இறங்கி போனா சொல்லுவேன் போய் வாரையாடா குசினியில போய் பாத்ரூம்ல தண்ணி தொட்டியில இருக்கு போய் குளிக்கிறாண்டா குளி முகம் கழுவுறாண்டா கழுவு குசினியில சமயக்கார இருக்கா போய் சாப்பிட்டுட்டு வா ஆறுதலா நாங்க ஊர் கதையை கதை கதைப்போமா உண்மைதான் 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 அப்படிதான் போனோட அங்கே அதைப்படி இதைப்படி அதை எடு அங்கே எடு இங்கே இருந்தாங்களோ எவ்வளோ நல்ல மனுஷர்களோட எல்லாம் எனக்கு சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லாரும் நண்பு நல்ல நண்பு இல்லை இல்லை உண்மைதான் ஐயா அதில் மனுஷன் எந்த நாளும் மனுஷன் மனுஷன் தான் நாங்கள் பேதம் இல்லை எங்களுடைய வாழ்க்கையின முறையில் சில இடக்கு முடக்கான சில பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதை விட மனிதன் எப்பவும் மனுஷன் தான். நாங்கள் என்னென்றால் ஒரு மனுஷனோடு புலகிறதுன்னு சொன்னால் அந்த அன்பு தான் அது எங்கேயும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். தம்பியை சுவிசுக்கு அனுப்புறதுக்கு ஒரு நண்பர்கிட்ட சொல்லி வச்சேன் எனக்கு ஒரு 50,000 காசு தரச்சொல்லி அந்த ஆள்கிட்ட போனேன். அதை சொன்னார் போன உடனே தம்பி எல்லாமடா கொடுத்து போட்டேன் அவர் 1,500 கிடக்கு தங்கச்சிக்கு ஒரு 1,500 வந்து ஒரு 10,000 தாரணம். அப்போ 50,000 கேட்டீங்க 10,000 தான் இருக்குன்னு சொன்னவர் இதை வச்சிருந்தோ நம்ம ஒரு இடத்துல பார்த்துட்டு ஆட்டி பற்றாக்குறை இருந்தால் இதை வந்து எடுக்கிறேன் போட்டு எனக்கு நான் சாமான் கொடுக்குற ஒரு கடையாரா நெல்லியல்ல இருக்கிறேன். அப்போ அவருக்கு ஓடி போகிறேன் செவ்வாய்க்கிழமை பொழுதுபடுகிற நேரம் மெயில் ட்ரெயினுக்கு இவருக்கு தம்பியை அனுப்பணும் காசு வேணும். இப்போ நான் 160,000 இருந்த 185,000 கொடுக்க வேணும் 180,000 கொடுத்தா தான் அனுப்பலாம். அவர் ஏஜென்சி சொன்னது நீங்கள் 185,000 கொண்டு வாங்கோ ஏஜென்சி 100,000 கொடுக்கணும் அவற்ற கையில் ஒரு 5,000 கொடுத்து விடணும் மாற்றி அவர் அங்கே போன உடனே அவர் அங்கே இங்கே பிரியாணி
தானம் செய்ய வேண்டி வரும். அதுக்கவற்ற இருக்கும் மற்ற ஒன்பதாயிரம் எண்பத்தஞ்சாச்ச நீங்கள் போய் இறங்கினதுக்கு பிறகு நல்ல விஷயமா. அப்போ நான் நெல்லியடி ஓடி போனேன் என் 60,000 அவருக்கு ஒரு 45,000 வேண்டி கொடுத்து அனுப்பி அந்த ஆளுக்கு போனேன். ஐயா உங்களுக்கு இல்லாத காது வேறு யாருக்கும் அங்கே வீட்டு என் கூட நீ அவர் சேத்தனி கடை வச்சிருந்தது கொண்டு விடுவேன். 45,000 அடவுங்க கையில் ஒன்றும் பொறுப்புங்க கையில் தூக்கி தந்துட்டேன். கொண்டு வந்து அனுப்பி விட்டேன். ஏதோ நல்ல நேரத்துக்கு அவரும் போய் நல்ல உள்ளந்தான் எங்கேயும் வாழும். சரியோ? இப்ப நீங்கள் நல்லபடியா நல்ல ஆக்களோட நல்லபடியா பழகினபடியா உங்களுக்கு இன்றைக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது. என் மகனையும் அனுப்பினானுங்க. அவர் கட்டுக்காச்சோட்டி அண்டனிஸில் அட்மிஷன் எடுக்கிறதே வலு கஷ்டம். அப்படிப்பட்ட நிலையிலும் எங்களோட இடம்பெயர்வுகள் எங்களோட நிலைமைகளை உணர்ந்து அந்த அதிபர் ஒரு கிறிஸ்தவ ஆளுங்கோ ஃபாதர் ஒரு ஆள் அவர் ஒரு பெர்னாண்டோண்டு சொல்கிறார். அப்போ அவர் என்னை கேட்டார், நீங்கள் இப்படி எல்லாம் வந்திருக்கிறீர்கள், இடம்பெயர்ந்து வந்திருக்கிறீர்கள், அப்போ சாதாரண ஒரு தபால் கொடுக்குற பியோண்டிய புள்ளி அங்கே சேர்க்குறாலும் 25,000 கட்ட வேணும் சார். எனக்கு அவர் சொல்லி கொண்டது இந்த டயரி டை அந்த யூனிஃபார்ம் அதுகளுக்கு ஒரு 4,500 கிட்ட தேவைப்படும். நீங்கள் குறைஞ்ச பட்சம் ஒரு 3,500 செலுத்தினா உடம்புலையே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதானே யார் நல்ல உள்ளம் இன்றைக்கும் ஒரு நல்ல உள்ளமாக இருந்தால் இன்றைக்கும் ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும். சந்தோஷம். நாங்கள் பேருந்து ஒரு நேரத்தில் வந்து சந்திக்கிறேன்னா சந்தோஷம். அண்ணோய் வீட்லேயே ஒரு தரம் இல்லையே. தக்கு நான்கு தக தகுந்தறி கிடத்தக தகதி நான்கு தக தகுந்தறி கிடத்தக தக்கும் தகுந்தறி தகதும் தகுந்தறி தகதி நான்கு தக தகுந்தறி கிடத்த